வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம 4 வகுப்பு அழகு 3 அளவைகளில் வந்து செயல்பாடுகளை பார்க்கலாம். முதல் செயல்பாடு, பின்வரும் பொருட்களுக்கு உன்னுடைய வீட்டில் பயன்படுத்தப்படும் அளவுகளை பட்டியலிடுக அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் எவ்வளோ தண்ணீர் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ பால் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ எண்ணெய் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ பெட்ரோல் பயன்படுத்துகிறோம், எவ்வளோ டீசல் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நாம் இப்போ அதை அட்டவணையில் நிரப்ப போகிறோம். இப்போ முதல்ல தண்ணீர் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு மொத்தம் பயன்படுத்துகிற தண்ணீர் வந்து 100 லிட்டர். அதே மாதிரி பால் நம்மளுக்கு டெய்லி வாங்கிறது வந்து 2 லிட்டர். அடுத்தது வீட்டுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ வாங்குகிறோன்னா 3 லிட்டர் வாங்குகிறோம். அடுத்தது அப்பாவோட வண்டிக்கு போடுற பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர். தோட்டத்தில் இருக்கிற டீசல் இன்ஜினுக்கு டீசல் வாங்குறது வந்து 3 லிட்டர். இதை வந்து நீங்கள் அப்படியே புத்தகத்தில் குறிச்சிக்கோங்க. அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். அடுத்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா, புட்டியை பயன்படுத்தி இந்த பக்கெட்டை எத்தனை லிட்டர் தண்ணீரால் நிரப்ப முடியும் என்பதை காண்போம். இது வந்து 10 லிட்டர் பக்கெட், அதாவது வால்யூம் சொல்கிறோம் இல்லையா, 10 லிட்டரு கொண்ட ஒரு வாலி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு எத்தனை முறை நிரப்பணும்னா உங்களுக்கே தெரியும். அது 10 லிட்டருன்றதுனால 1 லிட்டரு புட்டியை பயன்படுத்திங்கன்னா இந்த 10 லிட்டர் வாலிக்கு 10 முறை என்ன பண்ணோம், நாம் தண்ணீர் ஊற்றணும். அது வந்து 2 மடங்காக மாறும். அப்போ வந்து 20 முறைகள் வந்து ஊற்றினா தான் இது நிரம்பும். என்ன குழந்தைகளே, இந்த 2 செயல்பாட்டையும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.